வணக்கம் வணக்கம் உறவுகளே, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ஃபேமிலிஸ், நம்ம அப்பன் மாயாண்டி அருளோடு எல்லோரும் நல்லா இருக்கணும். நம்ம இப்போ பார்க்கக்கூடிய அலங்காரம் எந்த அலங்காரம்னு பார்த்தீங்கன்னா, சாஸ்தா சுவாமி அலங்காரம் தாங்க. சாஸ்தா சுவாமி நம்ம இப்போ எங்கே பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, சந்தாவளை, கன்னியாகுமரி மாவட்டம் சந்தாவளை என்னும் ஊரில் தாங்க நம்ம அலங்கரிக்க போகிறோம். சாஸ்தா சுவாமி இப்போ எப்படி அலங்கரிக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, குதிரையில் வர மாரி தாங்க. சாஸ்தா வந்து வேட்டைக்கு போடுறது மாதிரி அலங்கரிக்க போகிறோம். நம்ம சாஸ்தா பண்ணுறதுக்கு தேவையான வாழைத்தண்டுகள் எல்லாமே சிறந்த முறையில் கட்டி எடுத்து முடிஞ்சுங்க. நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மாவு வந்து கிழங்கு மாவு தாங்க. கிழங்கு மாவு விரசி எடுத்து தம்பி நவீன் உதவியோடு எல்லாம் சிறந்த முறையில் பண்ணிகிட்ருக்கோங்க. மாகப்பு எல்லாமே சிறந்த முறையில் சாத்தி எடுத்து முடிஞ்சுங்க. இப்போ பெயிண்டிங் ஒர்க் பார்த்துட்ருக்கோம், பெயிண்டிங் ஒர்க் பார்த்துட்ருக்கோம். இன்னும் சற்று நேரத்தில் அப்பன் சாஸ்தா சாமி உங்களுக்கு ஒரு அழகான அலங்கார காட்சி தருவாங்க. நீங்கள் வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அழகான அலங்கார காட்சி தருவாங்க. இப்போ நம்ம சாஸ்தா வந்து குதிரையில் வர மாதிரி அலங்கரிச்சிருக்கோங்க. கோயில்காரங்க வேண்டுகோளுக்கு ஏற்ப சாஸ்தா எப்படி இருக்காங்க பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது போன்ற அலங்கார வீடியோக்களில் மீண்டும் மீண்டும் உங்களை சந்திப்போம். ஈவன் ஏஎம் அலங்காரம் பாய்ஸ் கன்னியாகுமரி மாவட்டங்க, எங்களுக்கு எப்படி இருக்காங்க சாஸ்தா சாஸ்தா சாமி உங்களுக்கு பிடிச்சிருந்தனா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி நண்பர்கள்.